பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உமை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பாமாலைகளிலே 22வது பாமாலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தூய தூய தூயா, சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கென்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா, மூவரான ஏகா, காருண்ணுரிய தூய திரியகரே என்ற 22வது பாமாலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் துதி எப்பொழுதுமே என்னோடு கூட. கர்த்தரை மகிமாய்
படுத்துங்கள். நாம் ஒருமித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன், உம்முடைய பணியால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தையின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கிலும் நிலைத்திருந்து மெய் சேவிக்கும்படி சகலவிதமான தூர ஆசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மாய்
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற ஆறாம் ஞாயிறாகி இன்றைய நாளுக்கென்று நாம் முறைமுறையாக வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம், சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள், சியோன் கேட்டு மகிழ்ந்து கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதேயாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள், கர்த்தாவே பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நித்திய கடவுளே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்தில் பக்தி விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கவும் மகத்துவம் உள்ள உமது சுத்த இருதயத்தோடு உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியை அனுப்பியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்றார் என்பதே. இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருபப்பகுதி ரோமர் 8 வசனங்கள் 31 துவங்கி 39 முடிய வாசிக்க நாம் கேட்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். அதை நம்பிக்கையின் நான் வளர வேண்டுமையா என்ற பாடல் மூலமாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா தேவன்,
மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 86வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற 86வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவரிடமும் கிருபையும் சமாதானமும் நிறைந்து பெருகுவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கடந்த 5 மாதங்களை ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்பாக ஆண்டவரே கடந்து வர நீர் கிருபை செய்தீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் உடன் இருக்கின்ற கடவுளாய் நீர் ஒன்றிணைந்து எங்களில் செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே விசுவாச கூட்டமாய் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்கின்ற உம்முடைய வார்த்தை எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமைய கிருபை பாராட்டும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியாளுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகி இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 26 வரை. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 26 வரை. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதை போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வருடங்களாக நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒரு வார்த்தையை, ஒரு டேர்ம் ரொம்ப அதிகமாக நம்ம பாப்புலராக கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேன் இண்டியா அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பல்வேறு விதமான கலைகள், பல்வேறு விதமான பண்பாடுகள் நிறைந்து நாம் காணப்பட்டாலும் எல்லோரும் இந்தியர் என்ற ஒரு சிந்தனையினால் இணைந்து காணப்படுவோம். அதாவது இன்க்ளூடிங் அண்ட் இன்டகிரேட்டிங் ஆல் திஸ் எலிமெண்ட்ஸ், எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அனைத்தையும் இணைத்து ஒரே அடையாளத்துடனும் ஒரே விதமான அங்கீகாரத்துடனும் செயல்படுவது என்பதை குறித்து நம்ம அதிகமாக நிறையா மேகசின்ஸில் பார்க்கலாம், இன்டர்வியூஸில் பார்க்கலாம். இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை, முக்கியமாக கலை மற்றும் பண்பாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளில் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த இன்க்ளூடிங் அண்ட் இன்டகிரேட்டிங் அப்படின்றது வந்து இணைந்து ஒரே சிந்தனையுடன் ஒன்றிணைந்து செயல்படுவது, அனைத்து விதமான வேறுபாடுகளை கடந்து ஒரு சிந்தனையுடன் செயல்படுவது என்பது வந்து மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் ஒரு ஒன்றிணைப்பை பற்றி சொல்கிறார். ஒரு யூனிட்டி, ஒன்னஸ், ஃபெய்த், லவ், இந்த வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கலாம். விசுவாசம், ஒன்றிணைந்து செயல்படுதல், அன்பாயிருத்தல், இவைகளை குறித்து அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த 20-26 வசனம் வரைக்குமே அது திரும்ப திரும்ப அது வந்து பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். இவைகள் எல்லாம் எதற்காக இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, எதிர்கால கிறிஸ்தவ சமுதாயம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்ற அவருடைய நோக்கத்தையும் கடவுளுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துவதாக இந்த பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியானது இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த பரிந்து மன்றாடலாக குறிப்பிடப்படுகிறது இறையியலாளர்களால்.
இந்த பரிந்து மன்றாடல் என்பது அது சீடர்களுக்கான ஒரு பரிந்து மன்றாடலாக, அவர்கள் செய்ய போகின்ற ஊழியங்களுக்கான ஒரு பரிந்து மன்றாடலாக அது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், அது ஒரு தொலைநோக்கோடு ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜபமாக இங்கு நாம் அதை பார்க்கலாம். இந்த ஜபத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக விசுவாசம், இரண்டாவதாக அந்த அன்பு, கடவுள் மீது கொண்ட விசுவாசம், கடவுளின் மீது உள்ள அன்பு, இரண்டும் சக மனிதர்களுடன் வெளிப்படும் பொழுது எப்படியான ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஒரு சமுதாயம் உருவாகப் போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து அழகாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அன்றைய ஆதி திருச்சபையில் பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கலாச்சார பின்னணியங்களுடன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில் சீடர்கள் பணி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்பது மிகவும் அதிகம். எல்லா விதத்திலும் வேறுபட்ட சிந்தனையை கொண்ட மக்கள், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை கொண்ட மக்கள், இவர்களின் மத்தியில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்ட விசுவாசத்தையும் சக மனிதர்கள் மீது கொண்ட அன்பையும் அழகாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவைகளில் சவால்கள் ஏற்படும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு செய்த ஜபத்தையும் அவர்களுக்கு செய்த உபதேசத்தையும் அவர்கள் நினைவுபடுத்தி ஆதி திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் கூட மிக பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்னமும் அடிப்படையாக நம்மில் பிரிவினைகள் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். குடும்பங்களில், சமுதாயத்தில், திருச்சபையில் பல்வேறு விதமான பிரிவினைகளின் மத்தியில் கடவுளுடைய சாட்சியாக வாழ நாம் தவறிவிடுகிறோம். பல நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த மகிமையை இழந்து நான் என்ற சிந்தனையினால் கடவுளுடைய சாட்சியாக வாழ நாம் தவறிவிடுகிறோம். இப்படியாக நாம் சவால் நிறைந்த சூழ்நிலையில் நாம் கடவுளுக்கு சாட்சியாக வாழ, கடவுளுக்காக கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, எண்ணில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று. கனி கொடுக்காத வாழ்வு என்பது ஒரு கனி கொடுக்காத ஒரு மரத்தை போன்றது. அது நிழல் கொடுக்கலாம், அதனுடைய முழுமை நிறைவேறாது. கனி கொடுக்காத அந்த மரம் ஒருவேளை மனிதர்களுக்கு நிழல் என்ற ஒரு பகுதியை கொடுக்கலாம், அதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைவேறாமல் போகும். மிகுந்த கனிகளை முழுமையாக ஒரு மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய மனப்போராட்டங்கள், நம்மளுடைய சுயத்தை, நம்மளுடைய வேறுபாடுகளை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளுக்காக ஒன்றிணைந்து விசுவாச சந்ததியினுடன் பிறருடனும் அன்புடன் நாம் வாழும் பொழுது இது சாத்தியப்படும். இதற்கு ரெண்டு விதமான காரியங்களை இந்த நற்செய்தி பகுதி வலியுறுத்துகிறது. ஒன்று பார்த்தோன்னா மியூச்சுவல் இன்ட்வெல்லிங், அடுத்தது மியூச்சுவல் குளோரிஃபிகேஷன். அந்த மியூச்சுவல் இன்ட்வெல்லிங்குடைய ரிவார்டாக தான் வந்து அந்த மியூச்சுவல் குளோரிஃபிகேஷன் காணப்படுவதை பார்க்கலாம். கடவுள் இயேசு கிறிஸ்து எதையும் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. பிதா அவருக்கு என்ன, பிதாவாகிய கடவுள் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அவைகள் அனைத்தையும் அவர் வந்து சக மனிதர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இது வந்து படைப்பிலேயே பார்க்கலாம். கடவுள் தம்முடைய சாயலாக வேற ஒரு சாயல் மனிதரை படைக்கல, கடவுள் தம்முடைய சாயலாகவே மனிதர்களை படைக்கிறார். அந்த சாயல் மட்டும் இல்ல, குணாதிசயங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல நேரத்தில் நம்மளுடைய சுய விருப்பத்தினாலும், சுய சிந்தனையினாலும், சுய பெருமையினாலும் கடவுளுடைய சாயலை நாம் இழந்து போகின்ற மக்களாய் காணப்படுகிறோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அந்த சாயலை நம்மில் நிலைநிறுத்தும்படியாக, கடவுளுடைய குணாதிசயத்தை நம்மில் நிலைநிறுத்தும்படியாக நம்மை ரட்சிப்பின் அனுபவ வழி நடத்துவதை நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம அதை அதிகமாய் காணலாம். ஒவ்வொரு தடவை நாம் கடவுளை விட்டு விலகி போகும் பொழுதும் அவர் நம்மை அவருடைய அன்பின் அண்டைக்கு இழுத்து வருகிறார். அவருடன் ஒன்றிணைந்து வாழும்படியான அழைப்பை அவர் கொடுத்து வருகிறார். அது வந்து எப்பொழுது சாத்தியமாகும் எனும் பொழுது, கடவுள் என்னில் வாசமாயிருக்கிறார், நான் கடவுளுடைய மகிமையை என்னுடைய சொல்லினாலும் செயலினாலும், என்னுடைய பேச்சினாலும் சிந்தனையினாலும் வெளிப்படுத்துகிறேன் என்ற ஒரு சிந்தனையுடன் நாம் வாழும் பொழுதுதான் கடவுளுடைய மகிமை நம்மில் வெளிப்படும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த 22 வசனத்தில் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது போல, நானும் கடவுளும் ஒன்றாக இருப்பதைப் போல
நாம் அனைவரும் அவரை விசுவாசிக்கின்ற யாவரும் நாம் வந்து ஒன்றாயிருக்கும்படி அவர் எதை கொடுக்கிறார் என்றால், அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை அவர் மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது பல்வேறு தருணங்களில் நம்மளோட நாம் ஆசீர்வாதம் என்று வேறு விதமான கேட்டகரிஸை வச்சிட்ருக்குறோம். அது வந்து நம்மளுடைய நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் அவைகள் அளவுக்கு மீறி கிடைப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று பல தருணங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். இவைகளையும் தாண்டி நம்மளுடைய எதுவுமே இல்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலானது எப்படியாக இருக்கும் என்றால், நாம் சிந்திக்கின்ற சிந்தனை, அதன் நிமித்தமாக நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை, நம்மளுடைய சிந்தனையின் நிமித்தமாக நாம் செய்கின்ற செயல்கள், இவைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். இப்படியாக நாம் வாழ்வதற்கு மிகவும் சவாலான ஒரு காரியம் என்னவென்றால், வேறுபாடுகளை கடந்து வித்தியாசங்களை கடந்து நாம் செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றால் சக மனிதர்கள் மீது நாம் அன்பு கொள்வதன் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். அதை எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், மற்றவர்களுடைய குறைகளை நாம் மன்னிக்கும் பொழுது, மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லி அதை சரி செய்யப்படும் பொழுது, அடுத்ததாக ஒருவரை அப்படியாகவே ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ், அவங்க இருக்கிற விதமாகவே ஏற்றுக்கொள்வது. கடவுள் நம்மை அப்படியாகத்தான் ஏற்றுக்கொண்டார். அவர் நாம் இருக்கிற விதமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். அப்படியாக அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான வாழ்வு என்பது ஒரு சாதாரணமாக அமைந்துவிடக்கூடாது. இதிலும் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், கடவுளுடன் நாம் ஒன்றிணைந்து வாழும் பொழுது. கடவுளுடன் நாம் ஒன்றிணையும் பொழுது சக மனிதர்களுடனும் ஒன்றிணைந்து வாழுவோம். இதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒன்னஸ் அண்ட் யூனிட்டி என்பது வந்து ஒரு சாதாரணமாக வந்துவிடாது. அதற்கு வந்து ஒரு ரிகன்சிலியேஷன் என்பது வந்து ரொம்ப அவசியம். ஒப்புரவாகுதல், கடவுளுடன் ஒப்புரவாகுதல், சக மனிதர்களுடன் ஒப்புரவாகுதல். பல நேரத்தில் நம்ம கடவுளுடன் ஒப்புரவாகுவதற்கு ரொம்ப அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஜபத்தில் இல்லை ஒரு நம்மளுடைய பக்தி முயற்சிகளில் நம்ம வந்து கடவுளோடு ஒப்புரவாகிவிட்டோம் என்று நாம் நம்மளுடைய செயல்பாடுகளை குறித்து திருப்தியாகிவிடும். ஆனால் கடவுள் நினைக்கின்ற ஒப்புரவாகுதல், அவருடன் ஒப்புரவாகுவதற்கு முன்பாக என் சக மனிதர்களுடன் நான் வந்து ஒப்புரவாகி கொள்ள வேண்டும், சமாதானமாகி கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் கடவுள் அழைக்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், நீ போய் எனக்கு வந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல போய் உனக்கு பிரச்சனை உள்ள மனிதர்களுடன் நீ போய் ஒப்புரவாகி கொண்டு பிறகு வந்து எனக்கான காணிக்கைகளை செலுத்து என்று அந்த இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை விடுப்பதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக கடந்து வர முடியாத ஒரு செயலாக நம்மளுடைய மனித வாழ்க்கையில் காணப்படுகிறது. எப்படியாக நான் வந்து கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ முடியும், சக மனிதர்களோடு ஒன்றிணைந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதற்கு வருகின்ற சோதனைகள், அதில் நம்ம எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் மிக 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 அதிகம். ஏனென்றால் பல நேரத்தில் இப்படியாக வாழ அழைக்கப்படும் பொழுது நம்மளுடைய சுயத்தை ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாவோம். நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை நாம் பல நேரத்தில் செகண்டரியாக இரண்டாம் பட்சமாக வைக்க நாம் அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டி கிறிஸ்துவுக்காக ஒன்றிணைந்து செயல்படுதல், இறையரசின் கட்டமைக்கும் பணிக்காக நாம் ஒன்றிணைந்து செயல்படுதல் என்பது மிகவும் சவாலான விஷயம். இதைத்தான் ஒரு எதிர்நோக்கோடு இயேசு கிறிஸ்து யோசித்து இந்த ஜபங்களை ஏறெடுத்து ஒன்றிணைக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் பார்த்தோம்னா, பவுல அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்வது அப்படின்னு பார்த்தா, கடவுள் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் அழைத்த அழைப்பில் நாம் நிலைத்திருந்து அவருடன் ஒன்றிணைந்து, ஒன்னஸ் வித் காட், யூனிட்டி வித் பீப்புள் அப்படின்னு நம்ம வாழும் பொழுது நமக்கு விரோதமாக பல்வேறு செயல்பாடுகள் வரலாம். கடவுளுக்காக நாம் செயல்படும் பொழுது, கடவுள் நம்மிடம் வைத்த திட்டத்தை இந்த உலகத்தில் நம்ம நிறைவேற்றும் பொழுது, நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைவேற்றும் பொழுது, குடும்பத்தில் நிறைவேற்றும் போது, திருச்சபையில் நிறைவேற்றும் பொழுது விரோதமாக அநேகர் எழும்புவார்.
கேட்பார்கள். அநேக அவச்சொற்களை கேட்கலாம். அடுத்தது அபாண்டமான பழிச்சொற்களை கேட்கலாம். அதற்காகத்தான் அப்படியாகத்தான் ஆதி திருச்சபையிலும் பல்வேறு விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பவுலப்போஸ்தலன் கூட எதிர்கொள்ளுகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதில் பார்த்தோன்னா, இந்த ரோமர் 8:31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று. கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் நாம் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் நேர்மறையான சிந்தனையுடன் பயன்படுத்தி கொள்வோம். கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் இந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் வந்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மை ஒரு புதிய ஒரு வாழ்வை, நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக புது வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் அந்த புது வாழ்விற்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அவர் நமக்கு கொடுக்காது இருப்பது எப்படி என்பதை இந்த 32 வசனம் ரோமர் 8:32 அவர் கொடுக்கிறது. ஏனென்றால் அவருடைய சொந்த குமாரனையே நம்மை மீட்டு நமக்கு புது வாழ்வு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்த கடவுள் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காது இருப்பது எப்படி என்று அவர் சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று. ஏனென்றால் பல்வேறு விதமான வெவ்வேறு விதமான சிந்தனைகளோடு வெவ்வேறு விதமான அழைப்புகளோடு கடவுளுடைய இறைப்பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது, கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு தருணங்களில் விமர்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம், அவமதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். இப்படியான சூழ்நிலையில் நமக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற ஒரு காரியம், அவருடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றால் கடவுள் எல்லாரையும் அவருடைய குற்றங்களை மன்னித்து நீதிமான் ஆக்குகிறவராய் கடவுள் இருக்கிறார். அவர் நல்லார் மேலும் பொல்லார் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற கடவுளாய் இருக்கிறார். நாம் செய்கின்ற செயலுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். கடவுளுடைய வாழ்வியல் செயல்களை நாம் நம்மளுடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வெளிப்படுத்துவோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று. எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், இப்படியாக சொல்லப்பட்டவைகள் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்று அழகாக அந்த இடத்துல தொடர்ந்து சொல்கிறார். எது வந்தாலும், இப்போ நம்ம கடந்த 2 வருடங்களாக அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். அநேகர் தங்களுடைய குடும்பத்தில் அன்பானவர்களை இழந்தாங்க. அப்படியான சூழ்நிலைகள், அநேகர் இந்த நோய் நொடிக்குள்ளாக போயிட்டு வந்தாங்க. பல்வேறு விதமான இழப்புகள், தோல்விகள், தனிமைப்படுத்தப்பட்ட தருணங்கள், மனவேதனைகள், இவைகளின் மத்தியிலேயும் இன்றைக்கும் நாம் கடவுளுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம், இந்த ஒன்றிணைப்பில் நிலைத்திருக்கிறோம் என்றால் கடவுளுடைய அன்பு, அந்த அன்பை நாம் பல்வேறு விதமான மனிதர்களிடம் ருசித்த தருணங்கள், அந்த அன்பை வெளிப்படுத்திய தருணங்கள் நம்மை உயிர்ப்புடன் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தருணமாக காணப்படுகிறது. இப்படியான ஒரு ஒன்றிணைப்பும் ஒரு அன்பும் ஒரு ஒற்றுமையும் எப்பொழுது வரும் என்றால், நாம் இதற்கு சவால்கள் வரும்பொழுது, ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இதுக்காக தான் ஒரு ஜபம் பண்ணுறார். இது வந்து பரிந்து மன்றாடலின் ஜபமாக இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே இந்த பரிந்து மன்றாடல் ஜபம் எதிர்காலத்தில் அமையக்கூடிய ஒரு சமுதாயத்திற்காக அவர் ஜபிக்கின்ற ஒரு ஜபம். எதிர்கால சமுதாயம் ஒரு ஒன்றிணைந்து ஒரே சிந்தனையுடன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தனையை நான் நீதி, அன்பு, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற, எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிந்தனை இயேசுவின் சிந்தனை. அந்த சிந்தனையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து பயன்படுத்துவார். இதில் பார்க்கும் பொழுது பல நேரத்தில் இந்த யூனிட்டி எனும் பொழுது, அது வந்து யூனிட்டியாக இருக்கும் பொழுது பல நேரத்தில் என்னுடைய அடையாளத்தை நான் இழந்துவிடக்கூடுமோ என்ற ஒரு அச்சம் வந்துடும். நான் போயிட்டு ஒரு இணைந்து செயல்படும் பொழுது எனக்குன்னு இருக்கிற அடையாளம் என்ன ஆகும் அப்படின்னு
அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். பல நேரத்தில் ஒன்றாக இருப்பது என்பது ஒரே கருத்தோடு இருக்கணும், ஒரே ஒரு சிந்தனையோடு இருக்கணும், ஒரே விதமான பல்வேறு விதமான அந்த யூனிட்டி என்பது வந்து யூனிஃபார்மிட்டி கிடையாது. யூனிட்டி டஸ் நாட் மீன் யூனிஃபார்மிட்டி, நார் டஸ் இட் மீன் தட் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் லூஸ் தர் ஐடென்டிட்டி அப்படின்றது கிடையாது. யூனிட்டி என்பது நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளங்களுடன் கிறிஸ்துவுக்காய் நாம் கனி கொடுக்கின்ற செயல்பாடுகளை செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காய் முன்வந்து நாம் செயல்படுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல கடவுள் எதிர்பார்க்கிறார். வேறு வேறு விதமான அவயவங்களாய் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுதே வெவ்வேறு விதமான அழைப்பு, வெவ்வேறு விதமான தாளந்துகள், வெவ்வேறு விதமான திறமைகளுடன் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்ம அந்த அழைப்புகளை பார்க்கும் பொழுது ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறுபட்டதாக காணப்படும், மோசேவிற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறுபட்டதாக காணப்படும். இன்றைக்கி வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்த்தோன்னா அதில் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியில் ஏசாயாவிற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பார்க்கும் பொழுது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக காணப்படும் அவருக்கு. அப்போ அந்த அனுபவத்தின் நிமித்தமாக அவர் தன்னுடைய நிலைமையை உணர்கிறார். அந்த அனுபவங்கள் பரவச அனுபவமாக அங்கு மாறாமல் கடவுள் அனுபவங்கள் இன்னைக்கு பல நேரத்தில் பரவசமாக அது வந்து மாறிட்டு போகுது. அப்படியே ஒரு பரவச சூழ்நிலையில் நம்மளை வைத்துக்கொண்டு ஒரு மிதக்கின்ற ஒரு அனுபவமாக, ஒரு பெருமை கொள்ளுகின்ற அனுபவமாக. ஆனால் இந்த இடத்துல கடவுள் கொடுக்கின்ற அந்த பரவச அனுபவம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தன்னைத்தானே உணர்றார். அவர் சொல்கிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். தன்னை உணர்கிறார், தன்னுடைய சூழ்நிலையை உணர்கிறார். உணரும் பொழுது கடவுள் அழைக்கின்ற அழைப்புக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் நீர் யாரை அனுப்புவேன் என்று கேட்கும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று அவர் கடவுளுடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படியாகத்தான் இன்றைக்கும் கூட கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது நாம் வெவ்வேறு அடையாளங்களுடன் காணப்படலாம், வெவ்வேறு வித்தியாசமான திறமைகளுடன் காணப்படலாம், தாளந்துகளுடன் காணப்படலாம். நம்மளுடைய அழைப்பு வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு இடங்களில் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவுடன் இணைந்து செயல்படும் பொழுது கடவுளுடைய இறையரசை கட்டமைக்கின்ற பணியில் இருப்போம். அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நேர்மறையான சிந்தனைகள் விதைப்போம், நேர்மறையான செயல்பாடுகள் காணப்படும். அப்படியான செயல்பாடுகளின் மூலமாக நம் வாழ்வும் பிறர் வாழ்வும் திருச்சபையும் சமுதாயமும் வளர்ச்சி பெறும். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுளை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், கடவுளை நாம் சரியாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல இந்த ஜபத்தில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்துடுறார். இந்த ஜபத்தில் அந்த அறிவு வேணும், அந்த அன்பு வேணும், அந்த விசுவாசம் வேணும். நான் வந்து இதை வந்து இவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள். அடுத்தது வந்து நீ அவர்கள் சொல்றாரு அந்த அன்பு வந்து அவர்களிடத்தில் அந்த 26 வசனத்தில் அழகாக அந்த ஜபத்தை முடிக்கிறார். எப்படியாக முடிக்கிறார் என்றால் யோவான் 17:26 வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று அங்கு சொல்கிறாரு. அப்பொழுது கடவுள் நம்மில் இருப்பதை பிறர் காணும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். நம்மளுடைய பக்தி முயற்சிகள் கிடையாது, அதையும் கடந்து நம்மளுடைய செயல்பாடுகள் நிச்சயமாகவே கடவுள் இவர்களுடன் இருக்கிறார். அதனால் இவர்கள் கையிட்டு செய்த வேலைகள் அனைத்திலும் கர்த்தர் இவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்திருக்கிறார். இவர்கள் மூலமாக குடும்பம் வாழ்வு பெற்றிருக்கிறது, சமுதாயம் வாழ்வு பெற்றிருக்கிறது, திருச்சபை வாழ்வு பெற்றிருக்கிறது என்பது வந்து தெரியும். ஜபத்தினாலும் நம்மளுடைய ஜப முயற்சிகள், பக்தி முயற்சிகள் ஒவ்வொன்றும் சாட்சியாக வெளிப்படும் பொழுதுதான் கடவுள் நம்மில் இருக்கிறார் என்பது பிறருக்கு வெளிப்படும். அப்படியான ஒரு வெளிப்பாட்டை கடவுள் கொடுப்பேன் என்று இந்த ஜபத்தில் வந்து நமக்கு பரிந்து மன்றாடுகிறார். அப்படியாக கொடுங்கள் அப்படின்னு ஏசாமி நம்மளுக்காக பிதாவிடம் மன்றாடுவதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அடுத்த சொல்லும் பொழுது உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். கடவுளுடைய பெயர், கடவுளுடைய குணாதிசயம், கடவுளுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். தூய ஆவியானவர் அந்த ஒரு பாதையில் நடக்க நமக்கான ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கிறார். இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறது, இன்னமும் தெரியப்படுத்துவேன், இன்றைக்கும் இந்த நொடியிலும் அவருடைய வழிகளையும்
அவருடைய திட்டங்களையும் நம்மளுடைய வாழ்வில் அவர் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் செவி கொடுத்து இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை ஒப்பு கொடுத்து செயல்பட்டது போல, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கடவுளுடன் இணைந்து நாம் வாழும் பொழுது அந்த மியூச்சுவல் இன்ட்வெல்லிங் அண்ட் மியூச்சுவல் குளோரிஃபிகேஷன் அப்பொழுதுதான் நிறைவடையும். அது அந்த பரஸ்பரமாக ஒன்றிணைந்து வாழ்வது, பரஸ்பரமாக அந்த மகிமையை பகிர்ந்து கொடுப்பது, இரண்டையும் ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இப்படியாக கடவுளுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார், தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய நீதியுள்ள ஒரு வாழ்வு, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு, கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, அதை நாம் பிறருக்கு தெரியப்படுத்தவும் பிறருக்கு எடுத்து செல்லவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படியாக வாழ கடவுள் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மில் ஒன்றாயிருந்து வாழ அழைத்த எங்கள் அன்பின் கடவுளே, தேவரீர், இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட உம்முடைய சத்தியத்தின்படி உம்மில் ஒன்றாயிருக்கவும், சக மனிதர்களோடு நாங்கள் அன்புடன் இணைந்து செயல்படவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும். கர்த்தாவே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். உம்முடன் ஒன்றாயிருந்து நாங்கள் செயல்படும் பொழுது உமக்கு சாட்சியாக வாழ முடியும். உம்முடைய இறையரசை இந்த உலகத்தில், எங்களுடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், திருச்சபையில் நிறுவ முடியும் என்பதை நீர் ஆண்டவரே சாத்தியப்படுத்தியிருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்திரும். இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஜபத்துடனும் வாஞ்சையுடனும் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் ஆண்டவரே இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியாக நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் தகப்பனே, எங்களுடைய ஆற்காடு லூதரன் திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய செயல்பாடுகளுக்காக, திருச்சபையின் தலைவர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொண்டு தொடர்ந்து வழி நடத்துமாறு இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழவும் வளரவும் உழைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு ஆவியானவரின் பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து காத்து கொள்ளவும் ஜெபித்து, கர்த்தாவே, வந்திருக்கின்ற இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் அவர்கள் செய்கின்ற பணியில் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். மேற்கொள்கின்ற பிரயாணத்தில் உம்முடைய முன் செல்லும் கிருபியும் பின்தொடரும் கிருபியும் தாங்கி வழி நடத்தட்டும். நாங்கள் எல்லாவித சூழ்நிலைகளிலும் உமக்கு சாட்சியாக வாழ எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் சிறங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே சுவாமி, ஆமீன். தந்தை மைந்தன் தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீரும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி வழி நடத்தி காப்பதாக, ஆமீன். Thank you.
உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டளையிடு வாராக. நிறைவு ஜபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, நாங்களுடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நெல் மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன்.